ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். அவரைக்காய் பொரியல் டேஸ்டியாக எம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். புரண்டுட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ரொம்ப பொன்னிறமாக வதன்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும் நம்மளுக்கு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்க. நல்லா வதங்கணும். அப்புறம் வந்து அவரைக்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ தான் கொஞ்சம் மசாலா பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாதத்துக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி அகைன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தடவை மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு காரம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிட்டா கொல குளன்னு ஆகிடும், பொரியல் மாதிரி இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். தான் அப்புறம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி இழுக்கணும் பாயில் ஆகிட்டு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நல்லா வெந்துடுச்சு அவரைக்காய் பொரியல். இப்போ இந்த அவரைக்காயில் தண்ணியெல்லாம் இழுத்து ட்ரை ஆனதும் நம்ம லாஸ்ட்டாக வந்து வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் குறு குறுன்னு இருக்க மாதிரி தூள் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் வேர்க்கடலை அவரைக்காய் பொரியல் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம், வெறும் ரசம் சாதத்துக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ்